இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி உருளைக்கிழங்கு பீன்ஸ் சாகு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மசாலா செய்யறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கப் துருவிய தேங்காய், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3-4 சிகப்பு மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு சின்ன வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதிலேயே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்துக்கோங்க. இதை 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற பீன்ஸையும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. காய்கறி சேர்த்து கலந்ததும் மறுபடியும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலைகளை சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. சுலபமான உருளைக்கிழங்கு பீன்ஸ் சாகுவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.